ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் ஒரு மெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வச்சுருத்தர் இல்லாட்டி மெட்ஸ் படித்தக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்டி மெட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது செய்கிற ஒருத்தருன்னு உங்களுக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை நேம் வந்து சிம்போ லேப். அதில் வந்து என்ன நடக்கிறேன்னு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மெட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதில் வந்து உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனை என்டர் பண்ணாக்கால் அவங்க ஸ்டெப் ஸ்டெப்ஸாக அப்படியே விடை அடிக்கி இருந்தவங்க சொல்லித்தருவாங்க. இது வந்து நீங்கள் பொதுவாக உங்களுக்கு எடுத்துக்கணும்னா சிம்பிள் கல்குலேஷன் ப்ளஸ் மைனஸ்ல இருந்து பெரிய லெவலுக்கு போகிடும். இதுதான் அப்படி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு போனக்கால். இதில் நிறைய ஈக்குவேஷன்ஸ், கிராஃபு, அது மாதிரி கல்குலேட்டர்ஸ், நோட் பேட், அது மாதிரி நிறைய விஷயம் பேச்சு. இது வந்து எனக்கு பொதுவாக மெட்ஸில் பெரிய நாலேஜ் ஒன்று இல்லை. அது சுற்றியும் வந்து மெட்ஸ் படிச்சக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாட்டி அவங்களோட தம்பி மாதிரி நானும் மாதிரி தான் சரிந்தனாக்கா அந்த இது இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சேன். இவங்களை பார்த்துருக்கா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கல்குலேட்டர் நிறைய விஷயம் பேச்சு. அடுத்து வந்து இப்படி அந்த அல்ஜிப்ரடு, அடுத்து நிறைய ஃபார்முலாஸ், நிறைய கிராஃப்ஸ் ரிலேட்டட். பொதுவாக வந்து ஏ லெவலில் மெட்ஸ் படிச்சக்கூடிய இல்லாட்டி யூனிவர்சிட்டி லெவல் அதை மாதிரி இந்த வெப்சைட் நான் நினச்சி யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுமென்னு சொல்லி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோ இல்லாட்டி உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சும். பொதுவாக நான் இது சொல்கிற வந்து மெட்ஸ் வந்து ஒரு பாடமாக்கி படிக்கிற விஷயமும் இல்லை, உங்களை விலங்கெடுத்து படிக்க வேண்டியது. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் யூஸ் பண்ணியதை பொறுத்தாயிருச்சால பெனிஃபிட் மீச்சு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருச்சு. இப்போ நான் சொல்கிற வந்து இது யூஸ் பண்ணுறது கண்டால் உங்களுக்கு சம்டைம் சால்வ் பண்ணதுக்கே வேணும். ஆனால் வந்து உங்களுக்கு சரியாக ஐடியாவும் இல்லை, ஒருத்தர கேட்டுக்கொள்ளாமல் இல்லாட்டி சேர்மாட்ட கேட்டாலும் கொஞ்சம் விளங்குறலண்டா அந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு இதில் என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ளிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எப்படி காட்டுனுக்கா இதில் இதை கீஷுவில் போட்டிருந்தக்கா இப்படி உங்களுக்கு அதை சால்வ் பண்ணதுக்கு அதுக்கேற்ற ஈக்குவேஷனை கொடுத்துருக்கா அவங்க இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களை காட்டும். இதெல்லாம் எனக்கு நான் உண்மையை கொண்டு தான் சரியா இது தெரிஞ்சால் தெரியுதுனாக்கா விளங்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இருந்தாலும் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துனாக்கா அவங்க எப்படி இதை சால்வ் பண்ணின்னு ஒரு ஐடியான்னு தருவாங்க. நீங்கள் அந்த ஐடியா வச்சு உங்களுக்கு அடுத்த கேள்வி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு நாலேஜ் டிவெலப் பண்ணிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்கிறது மெட்ஸ் வந்து ஒரு பாடமாக்கி படிக்கிற விஷயம் மட்டும் இல்லை, விலங்கெடுத்து படிக்கிற விஷயம். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இப்போ ஃபியூச்சரில் போடும்போது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கொள்ளும். ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பார்க்கும் வரை தேங்க்யூ.